எக்ஸஸ் டைரி. நம்ம சேனலில் கென்யாவை பற்றின விலாக்ஸ், லைஃப் ஸ்டைல், ஃபுட், ட்ராவல், ஃபேஷன் அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு ஹிட் த பெல் பட்டன். அண்ட் இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கென்யாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி. கென்யா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. கென்யாவை சுற்றி உகாண்டா, டன்சானியா, எத்தியோப்பியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் தான் இருக்குது. அண்ட் கென்யா வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. அண்ட் இதோட கேபிட்டல் நைரோபி. ஸோ நைரோபியில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 47.6 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இங்கே பாப்புலேஷனாக இருக்குது. அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 60க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. பட் அஃபிஷியலாக ரெண்டே லாங்குவேஜ் தான், ஒன்று இங்கிலீஷ் அண்ட் சுஹிலி. சுஹிலிங்கிறது இங்கே இவங்க பேசுகிற ஒரு லாங்குவேஜ். அண்ட் இவங்களோட நேஷ்னல் அனிமல் லயன், நேஷ்னல் பேர்டு வந்து லிலாக், அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா ட்ரை கலரில் இருக்கும். பிளாக் வந்து அவங்களோட பீப்புள்ஸையும், ரெட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஃபைட், அண்ட் க்ரீன் பார்த்திங்கனாக்கா பசுமையும், அந்த ரெண்டு ஒயிட் வந்து அவங்களோட பீஸ்ஃபுல் அண்ட் கிளீனினஸை வந்து குறிக்குது. அண்ட் இங்கே வெதர் எப்போதுமே வந்து நமக்கு சம்மரில் 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் இந்த வின்டர் டைம் ஒரு குளிர் சீசன்லலாம் வந்து 13 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ வெதர் எப்போதுமே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப வந்து வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. அண்ட் இவங்களோட கரன்சி வந்து நம்ம ஷில்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கென்யன் ஷில்லிங்ஸ். இன்னும் கென்யாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கென்யாவில் பிளேசஸ் வந்து ரொம்பவே விசிட் பண்ணுறதுக்கு நிறையாவே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்து நேச்சர் ஹில் ஸ்டேஷன் அண்ட் பீச், இது எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நமக்கு ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே ரொம்பவே ஞாபகம் வருது வந்து வைல்ட் லைஃப் தான். ஸோ வைல்ட் லைஃப் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம கை கெட்டுற தூரத்துலேயே நம்ம நிறையா பார்க்க முடியும். அண்ட் எல்லாமே வந்து ஃபென்சிங்லாம் போட்டு ரொம்ப சேஃபாகவும் வச்சுருப்பாங்க. அதே நேரம் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ராவல் பற்றி பார்த்திங்கனாக்கா ஹவர்ஸ், ட்ராவல் ஹவர்ஸ் வந்து டியூரேஷன் நமக்கு இந்தியா டு கென்யா வரணுனாக்கா 12 to 14 hours அண்ட் 2 flights வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் வர முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இங்கே கென்யாவில் கரெக்டான டைமில் வரணுனாக்கா mid-June to mid-September வந்தாக்கா சீசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த டைம் வந்து ரொம்ப குளிரும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து ரொம்பவே வரத்துக்கு வந்து டூரிஸ்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேபி எலிஃபெண்ட்டோட சுட்டித்தனத்தெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் கம்மிங் டியூஸ்டே வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 5:30 வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த பேபி எலிஃபெண்ட்ஸுக்கு வந்து மில்க் ஃபீட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ தட் இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வந்து என்னோடய சேனலில் கம்மிங் டியூஸ்டே வந்து வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.